கோவை மத்திய சிறையில் இரண்டாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர் சிறை வளாகத்தில் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் உள்ளதா என சிறை காவலர்கள் சோதனைக்கு சென்றபோது இரண்டாவது வால் கைதிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலில் முடிந்தது கைதிகள் தாக்கியதில் காவலர்கள் ராகுல் மோகன்ராம் பாபுஜான் விமல்ராஜ் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது நால்வரையும் கோவை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் சிறை வளாகத்தில் உள்ள மரத்தில் கைதிகள் ஏறினர் கைகளில் பிளேடால் கீறிக்கொண்டு போராட்டம் செய்தனர் அவர்களை அதிகாரிகள் சமரசப்படுத்தினர் காயமடைந்த கைதிகள் தினேஷ் ஐயனார் அழகர்சாமி ஹரிஹரன் கிஷோர் அரவிந்த் உதயகுமார் ஆகியோரை சிறை ஹாஸ்பிட்டலில் முதலுதவி சிகிச்சை அளித்தனர் கைதிகள் காவலர்கள் மோதல் குறித்து டிஐஜி ஷண்முகசுந்தரம் விசாரணை மேற்கொண்டார்